கைஸ், இந்த அதிகமான வெயில்னால உங்கள் அக்வாரியம் டேங்க் வாட்டர் ஹீட் ஆகி ஃபிஷஸ் இறந்துருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்குது, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே இருக்குது. பட் ஆனால் ஏன் டேங்க் எப்படின்னா 30 டிகிரிஸ்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மெத்தட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அஜிடேஷன். இந்த சர்ஃபேஸ் அஜிடேஷன் என்னென்னா, உங்கள் அக்வாரியம் டேங்க்கில் ஆக்சிஜன் டிசால்வ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே அனுப்புறது. ஆக்சுவலி இது மாதிரி பண்ணுறதாலேயே நடக்குதுன்னா, உங்கள் டேங்க் வாட்டரில் ஆக்சிஜன் நிறைய டிசால்வ் ஆகி உங்கள் டேங்கோட டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே லோவாகவே மெயின்டைன் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸோ, ஏசி ரூமில் உங்கள் அக்வாரியம் வைக்கிறதோ, ஒரு ஐஸ் க்யூப்ஸை கொட்டி உங்கள் டேங்க் டெம்பரேச்சர் லோ பண்ணுறதுமே தேவையில்லை. உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்க அக்வாரியம் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, எதை வச்சு பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் அக்வாரியம் ஃபிஷ் அந்த சம்மரில் சூப்பராக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.